முருகா, ஓ முருகா, ஓமோம். மாதம் மாதம் வரும் இந்த நாளில் வீட்டிலேயே எளிய விரதத்தை மேற்கொண்டால் மனதில் நினைக்கும் விஷயங்கள் அப்படியே நடக்கும். சஷ்டி தினம் அன்று வீட்டிலும் கோவிலிலும் பூஜைகள் செய்பவர்கள் மாதம் மாதம் வரும் சஷ்டி தினம் அன்று முருகன் கோயிலுக்கு சென்று அவரை தரிசித்தால் கிடைக்கும் பலன்கள் ஏராளம். உணவேதும் அருந்தாமல் அந்த நாளில் விரதம் இருந்து முருகனை நினைத்து பக்தி பாடல்களை பாடினால் கேட்ட வரம் கிடைக்கும். சஷ்டி நாளில் காலை முதல் மாலை வரை தண்ணீர் தவிர உணவு ஏதும் அருந்தாமல் காலை மாலை இருவேளையும் பூஜை செய்வதை முடித்து கொள்வது உத்தமம். அதிகாலையிலே எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜையை முருகன் பக்தி பாடலின் முன்வைத்து நெய் விளக்கு அல்லது எண்ணெய் விளக்கு ஊற்றி விளக்கு ஏற்ற வேண்டும். தாம்பூலத்தில் வெற்றிலை பாக்கு, அதில் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை வையுங்கள். பூஜையில் தேங்காய் உடைத்து இருபுறமும் வைக்க வேண்டும். முருகனுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு மலர்கள் சாற்றி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அவருக்கு இஷ்ட நைவேத்தியமாக அவள் உணவை வைக்கலாம். முழு நேரமும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் வாழைப்பழங்களை சாப்பிடலாம். எளிமையான இம்முறையில் தீப தூப ஆதாரங்களை காண்பித்து கந்த சஷ்டி கவசம் படைக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் காலையில் பூஜை முடித்துவிட்டு விளக்கை ஏற்றிவிட்டு பின் வேலைக்கு தாராளமாக செல்லலாம். மீண்டும் மாலையில் இதே போல் பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். வீட்டிலேயே இருப்பவர்கள் விரதம் முடியும் வரை முருகனுக்கு விளக்கு ஏற்றி வைப்பது மிகவும் நல்லது. காலையில் அல்லது மாலையில் முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். ஒவ்வொரு மாதமும் நாம் செய்து வர எண்ணிய எண்ணம் எல்லாம் ஈடேறும். சஷ்டி தினத்தில் வீட்டில் கந்த சஷ்டி கவசம் ஒழிப்பதும் அதனை நாம் வாசிப்பதும் நீர் ஆற்றலை அதிகரிக்க செய்யும். தீய சக்திகளை விரட்டி அடிக்கும். சுப காரியங்கள் கைகூடும். கன்னி பெண்கள் சஷ்டி விரதம் இருந்தால் நல்ல ஒரு மன வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம். இதுவரை தெரியாதவர்கள் இனி இந்த விரதம் மேற்கொண்டு பயன்பெற்று முருகன் அருள் பெறலாம். கந்தா சரணம், சண்முகா சரணம். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் ஓம்.